சிஏக்கு மாநில மாநாட்டுக்கு வரக்கூடிய பிரதிநிதிகள் மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னவென்றால், வரலாற்றில் யுவான் சுவாங் வந்து இந்த நகரத்தை பார்த்து இந்தியாவின் மிகச்சிறந்த நகரம் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்த மகத்தான நகரத்திற்கு சிஐடி துறையினருடைய பிரதிநிதிகள் வரப்போகிறார். அதே போல காஞ்சி மாநகரம் தென்னிந்தியாவில் முதல் முதலாக கட்டப்பட்ட கைலாயநாத கோவில், அந்த கோவில் வந்து இதுக்கு முன்ன வேற எங்கேயும் அப்படி ஒரு கட்டடக்கலை கிடையாது, ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரம் தான். அப்படி ஒரு கட்டடக்கலை இன்றும் அப்படியே இடி புயல் மழை பூகம்பம் எல்லாவற்றையும் கடந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கட்டிடக்கலை அமைந்திருக்கிற நகரத்திற்குத்தான் இன்றைய புதிய நவீன தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைவர்கள் நீங்கள் காஞ்சிக்கு வருகிறீர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த மாவட்டத்தினுடைய பெருமைகளில் ஒன்று, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ரோம் சாம்ராஜ்யத்தில் இங்கிருந்து பட்டு துணிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றால், அப்பொழுதே பட்டு நெசவாளிகள் காஞ்சி மண்ணில் தங்கள் கை நெசவின் மூலமாக புகழ்பெற்ற ஒரு துணியை உற்பத்தி செய்த பெருமைக்குரிய நகரத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். அது மட்டுமல்ல, கார்ல் மார்க்சினுடைய மூலதனத்தை தமிழில் முதல் முதலாக மொழிபெயர்த்த ராஜ ரிஷிவந்தியம் என்கிற சுப்பிரமணிய சர்மா என்கிற அதை மொழிபெயர்த்த முதல் பொதுவுடைமை இயக்கவாதி தொழிலாளர்களுடைய மதிப்புமிக்க தலைவர் மே தினத்திற்கு முதல் முதலாக தலைமை தாங்கிய வழி நடத்தியவர் சிங்காரவேலருடன் அவர் பிறந்த மண்ணில்தான் நீங்கள் வரப்போகிறீர்கள். தொழிலாளிகளுக்கும் நெசவாளர்களுடைய முதல் பிரதிநிதியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய முதல் சுதந்திர போராட்ட தியாகியாக உருவெடுத்த கே எஸ் பார்த்தசாரி பிறந்த மண்ணில் நீங்கள் வரப்போகிறீர்கள். இப்படி இந்த மண்ணுக்கும் மாவட்டத்திற்கும், கடற்கரை மாவட்டம் மாமல்ல நகரம் அமைந்திருக்கிற மாவட்டம், அதே போல இந்தியாவினுடைய நாளாந்தா பல்கலைக்கழகத்திற்கு அதற்குரிய அறிவாற்றல் மிக்க ஆசிரியர்களை தேர்வு செய்து அனுப்பிய காஞ்சி மாநகரம், முதல் முதலாக தென்னிந்தியாவில் சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளுக்கு பல்கலைக்கழகம் அமைத்துக் கொடுத்த மாவட்டம், இப்படி எண்ணற்ற பெருமைகளை உள்ளடக்கிய 2000 ஆண்டுகால கோவில்களும் சிற்பங்களும் நிறைந்திருக்கிற உழைப்பாளிகளுடைய அடையாளங்களை சுமந்து நிற்கிற ஒரு நகரத்தில் இப்பொழுது இன்றைய 21ஆம் நூற்றாண்டினுடைய நவீன பாட்டாளி வர்க்கத்தினுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய மாநாடு நடைபெறுகிறது. பாருங்கள், எத்தனையோ குமரர்கள் மாநிலம் முழுவதும் உழைத்து உழைத்து வாழ்க்கையை தன்னுடைய வாய்நாளை தொலைத்து போனவர்கள் இன்றைக்கும் தான் பெற்ற குழந்தைக்கு படிப்பை தர முடியவில்லை, வேலை வாங்கி தர முடியவில்லை, உழைப்புக்கேற்றவாறு தன்னுடைய ஊதியத்தை அடைய முடியவில்லை, குடும்பத்தில் கட்டிய மனைவியை மகிழ்ச்சியாக அவரால் வாய்விக்க முடியவில்லை. இப்படி எண்ணற்ற குமுறல்கள் எங்கே சொல்லுவது, எங்கே கூட்டுவது, இதெல்லாம் எப்பதான் தீர்வு? இந்த தீர்வுக்கெல்லாம் ஒரு வடிகால் வேண்டாமா? ஆவி கூட ஒரு எல்லைக்கு மேல் அடக்கி வைத்தால் ஆவியை அடக்குகிற அந்த நம்முடைய ஏனத்தினுடைய தட்டை கூட தூக்கி எறிந்து விட்டு ஆவி வெளியே வருகிறது. ஆனால் மனிதனுடைய மனதுக்குள் இருக்கிற இப்படிப்பட்ட சமூகத்தில் உருவாகியிருக்கிற இந்த குமுறல்களை எல்லாம் வெளிப்படுத்த ஒரு நியாயமான ஒரு அமைப்பு, அவன் தேர்ந்தெடுத்த அமைப்பு இந்திய தொழிற்சங்க மையம் என்கிற சிஐடி என்கிற அந்த அமைப்பு, அதனுடைய ஸ்தாபன மாநாடு, அவன் வாழ்க்கை தேடலுக்காக விவாதிக்கப் போகிற மகாநாடுதான் காஞ்சிபுரத்தில் நடக்கப் போகிற சிஐடி 14வது தமிழ் மாநில மகாநாடு. இந்திய நாடு முழுவதும் இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கு தலைமை தாங்குகிற மகத்தான தலைவர்கள் தபன்சன், ஹேமலதா, சவுந்தரராஜன், நம்முடைய சுகுமாரன் உள்ளிட்ட தமிழகத்தின் ஒடுக்கப்பட்ட மக்களின் நல்வாய்விற்காக, உரிமை இழந்தவனுடைய உரிமைகளை வெளிப்படுத்துவதற்காக பாடுபடக்கூடிய போராளிகளின் தலைவர்கள் 800 பேர் இங்கே வருகிறார்கள். பொதுத்துறை, கூட்டுறவு, தனியார் துறை, முறைசாரா, உடல் உழைப்பு, இப்படி எண்ணற்ற பிரிவுகளில் வேலை செய்யக்கூடிய உழைக்க மக்களின் நலன்களுக்காக சங்கம் அமைத்தவர்கள், சங்கம் அமைப்பதற்காகவே சம்பளத்தை இழந்தவர்கள், பணியை இழந்தவர்கள், சங்கம் அமைத்த காரணத்திற்காகவே சொந்த மாநிலத்தை விட்டு அண்டை மாநிலத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டவர்கள் என்று எண்ணற்றவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் பொது நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுக்காக தலைமை தாங்கிய சிறை சென்றவர்கள், ஏன் இந்த அமைப்புக்கு இன்று தலைமை தாங்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச்சாளர் சுகுமாரன் தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டத்தில் போலீஸ் தடியடியில் தன் கண்ணை இழந்தவர், கண் பார்வையை இழந்து அனைத்தினுடைய மக்களுடைய பார்வைக்காக எதிர்கால வெளிச்சத்திற்காக அர்ப்பணித்த மகத்தான தியாகிகளை கொண்ட அமைப்பு என்கிற முறையில் சிறைச்சாலையை சந்தித்தவர்கள், தடியடிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், சம்பளத்தை இழந்தவர்கள், இப்படி எல்லா வகையிலும் பாதித்தவர்கள் ஒன்று கொடுக்கிறார்கள் உழைக்க மக்களுடைய எதிர்காலத்தில் வெளிச்சத்தை ஒளியேற்றுவதற்காக. ஆம், சாதாரணமான மகாநாடு அல்ல இது. கைத்தறி நெசவாளிகள் காலம் காலமாய் வேலை செய்தவனுக்கு
இன்றைக்கும் அவன் குந்துவதற்கு ஒரு சொந்த வீடு இல்லை, ஒதுங்குவதற்கு ஒரு தனி அறை இல்லை. இன்றைக்கும் கடன் கொடுத்தால்தான் வாழ முடியும் என்ற நிலைமை அவர்கள். அதேபோல் ஆட்டோ தொழிலாளிகள், காலையிலிருந்து இரவு வரை உழைக்கக்கூடிய அவர்களுக்கு தான் ஓரமாக 5 ஆட்டோக்கள் சேர்ந்து ஒதுங்கினால் போலீஸ் வழக்கு போடும், சமூக விரோதிகளுடைய தொல்லை, எண்ணற்ற வழக்குகள். இப்படிப்பட்டவர்களுக்கு மாநிலம் முழுவதும் சங்கம் அமைத்தவர்கள், உரிமையை நிலைநாட்டியவர்கள் வருகிறார்கள். டிஸ்மிஸ் செய்யப்பட்டாலும் சங்க பணியில் ஈடுபட்ட போது சங்கமே அந்த டிஸ்மிஸ் எதிர்த்து வழக்கில் வாதாடி மீண்டும் வேலையை பணிய பெற்று தந்த நிலையில் வெற்றிகளை தொழிற்சங்கத்தால் ஈட்ட முடியும் என்று சாதித்தவர்களும் வருகிறார்கள். சாதித்தவர்கள் மட்டுமல்ல, ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடிய எண்ணற்ற தொடர்பு வருகிறார்கள். மதுரை மண், மறக்கவே முடியாத மண், லீலாவதி கை நெசவு தொழிலாளி, சமூகத்தின் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக தனக்கு கிடைத்த மக்கள் மன்ற அந்த பதவியை பயன்படுத்தி உறுதியாக போராடிய போது உயிரையும் கைவிரல்களையும் வெட்டப்பட்ட நிலையில், உடலையும் இழந்த நிலையில், தமிழகத்தின் தலை சிறந்த தியாகியாக போற்றப்படுகிற மதுரையின் எண்ணற்ற தியாகிகளுடைய அந்த மண்ணிலிருந்து வரக்கூடியவர்களை காஞ்சி மண் ஆவலோடு எதிர்பார்க்கிறது. மாநில மகாநாடு என்பது சாதாரணமானதில் கூடி களைவதில்லை, வெறும் பேச்சுக்களும் கைத்தட்டல்களும் இருந்து கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்தில் அறிவார்ந்த விவாதங்களும் சமூகத்தில் இப்போது மத்திய பாஜக அரசாங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எண்ணற்ற கொள்கை முரண்பாடுகளால், தொழிலாளிகளுக்கு எதிரான சட்டங்களால், முதலாளிகளுக்கு ஆதரவான அரசினுடைய நடவடிக்கைகளால் இந்தியா முழுவதும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. உதாரணமா உங்களுக்கு தெரியும், ஜிஎஸ்டி ஒரு வரி போட்டாங்க, எத்தனை பேர் செத்தாங்க, தொழில் நடத்தவே முடியாமல் 50 லட்சம் பேர் வேலை இழந்தாங்க, தொழிலை இழந்தவர்கள் 50,000 பேர், வேலை இழந்தவர்கள் 50 லட்சம் பேர். இதுதான் ஜிஎஸ்டி. இப்பொழுதும் அந்த ஜிஎஸ்டி தான் பல ஆலைகளை மூட வைக்கிறது, தொழில் நெருக்கடி உருவாக்குகிறது, ஏழைகளுக்கு வரி அதிகம், வசதி படைத்தவர்களுக்கு வரி அதிகம் என்று சொன்னவுடன் அரசாங்கமே தன்னுடைய சொந்த பணத்திலே இருந்து வாரி கொடுத்து ஆனால் வரியை குறைக்கிறார். இப்படி ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டவர்களும் சேர்ந்து இந்த மாநாட்டுக்கு வருகிறார்கள். ஜிஎஸ்டியில் மாற்றம் தேவை, அரசியலிலும் மாற்றம் தேவை, கொள்கையிலும் மாற்றம் தேவை என்று. அதேபோல் நாம் வைத்திருந்த பணத்தை செல்லாது என்று பிரதமரே அறிவிக்கிறார். தான் பணத்தை தான் எடுக்க முடியாத நிலைமை, வங்கியில் தன்னுடைய எந்த விதமான உரிமைகளையும் தன்னுடைய பணத்தை போட்டி எடுக்க முடியாத ஒரு அவல நிலைமை. இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? அரசாங்கத்தினுடைய கொள்கை, ரொக்க பணம் பரிவர்த்தனை இல்லாத ஒரு இந்தியா என்று சொல்லி கையில் இருந்த பணத்தையும் பிடுங்கிக் கொண்ட ஒரு கேலிக்கூத்தான சூழலில் தான் தொழிலாளர்கள் ஒன்று கூறுகிறார்கள். சம்பளம் குறைந்தபட்சம் 18,000 வேண்டும் என்று கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? பென்ஷன் 4,000 வேண்டும் என்று முறைசாரா தொழிலாளிகள் கூறுவதே எப்படி குற்றம் சொல்ல முடியும்? விவசாயிகள் 400 மேனி பொய்தொரு வண்ணமாக ஆண்டுக்கு 12,000 பேர் செத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய நாட்டில் விவசாயிகளுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சக மனிதனுக்காக குரல் கொடுக்கிற தொழிலாளிகளுடைய அந்த கோரிக்கை எப்படி தவறு என்று சொல்ல முடியும்? பாலாற்று மணல் உட்பட தமிழ்நாட்டினுடைய ஆற்று மணல் எல்லாம் சாதாரணமானவர்களுக்கு எடுப்பதற்கு தடை போட்டுவிட்டு ஆனால் வசதியானவர்களுக்கு கொள்ளையடிப்பதற்கு ஆற்று மணலையும் இயற்கை வளத்தையும் பறிகொடுத்த பின்னணியில் வேலை இழந்தவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த நியாயத்தை எப்படி தவறு என்று சொல்ல முடியும்? கட்டுமானம் தொழில், மோட்டார் வாகன தொழில், போக்குவரத்து சாலை போக்குவரத்து தொழில் என்று எல்லோரும் பாதிக்கப்பட்டவர்கள் கூடுகிறார்கள். இது பாதிக்கப்பட்டவர்களின் பட்டாளம் காஞ்சியில் நடக்கிற மாநாடு, பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் காஞ்சியில் நடக்கக்கூடிய சிஐடியுடைய மாநில மகாநாடு. அரசின் அடக்குமுறைகள், முதலாளிகளுடைய கொடூர நடவடிக்கைகள், தாங்க முடியாத வரி விதிப்பு முறை, இவற்றையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கிற எண்ணற்றவர்களுடைய இந்த மகாநாடு என்பது காஞ்சியில் நடக்கிற அந்த மகாநாட்டில் கலந்து கொள்வது ஒரு மகத்தான பாக்கியம். ஆம், 14 மகாநாடுகளை நடத்திய பிறகு சிஐடியு 50வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. சாதாரணமான காரியம் அல்ல. இந்திய மனிதனுக்கு சராசரி வழிதை 70 தான். ஆனால் இந்திய நாட்டினுடைய தொழிற்சங்கத்திற்கு 100வது ஆண்டு என்று, சிஐடியுவிற்கு 50வது ஆண்டு. அதில் பணியாற்றுகிற ஒவ்வொருவரும் 50 ஆண்டுகளுக்கு பிறந்த ஒருவர் இப்பொழுது பிரதிநிதியாக வருகிறார். இந்த தொழிற்சங்கத்தில் 30 ஆண்டுகளாய் 20 ஆண்டுகளாய் தொழிலாளிகளுக்காக பணியாற்றியவன், சங்கம் வைக்க போராடியவன், அடுத்தவனுக்காக தன்னுடைய இன்பத்தை துறந்தவன், இப்படி ஆண்களும் பெண்களுமாய் சேர்ந்து கலந்திருக்கிற ஒரு சமத்துவ அமைப்பு இந்தியாவில் இப்படி ஒரு அமைப்பை பார்க்க முடியாது. அரசியலுக்கு வந்தால் 6 மாதத்தில் பணம் சம்பாதித்து விடலாம் என்று இயங்கிக் கொண்டிருக்கிற மத்தியில் தன் பணத்தை, தன் சொத்தை, தன் இன்பத்தை எல்லாவற்றையும் துறந்து, துறவிகள் என்றால் இவர்களோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்மை சத்தியம் என்றால் சிஐடி என்று தொழிலாளிகள் நம்பி நேசித்து அந்த அங்கத்தை அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் சிஐடியுடைய மகாநாடு கூடுகிறது என்று சொன்னால் இது தியாகிகளின் மாநாடு, சுத்தமானவர்களின் மாநாடு, நேர்மையாளர்களுடைய மாநாடு. பொதுவாயில் இன்றைக்கும் தூய்மை ஒளிவீசி பறந்து கொண்டிருக்கிறது, ஒளிவீசி அது பிரகாசமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய மகாநாடு. இப்படி எண்ணற்றவர்களுக்கு மத்தியில், வந்த அரசியலுக்கு மத்தியில் எளிமையான பொதுவாய்வை நீங்கள் பார்க்கக்கூடிய தலைவர்கள் சங்கமிக்கிற மகாநாடு. இளைஞர்கள், இளம் பெண்கள், மூத்தவர்கள், முதியவர்கள் என்று
கீழிருந்து மேல் வரை வருங்கால தொழிலாளி வர்க்கத்தினுடைய இளம் தலைமுறை என்று எல்லோரும் கூடுகிற ஒரு மகா தொழிலாளி வர்க்கத்தின் திருவிழா காஞ்சியில் நடக்கக்கூடிய மாநாடு. திருவிழா என்று சொன்னால் அங்கே கடவுள்தான் கதாநாயகன். ஆனால் சிஐடி நடத்தக்கூடிய 14வது மகாநாட்டினுடைய திருவிழாவில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகள் தான் இங்கே கதாநாயகர்கள். அவர்களுடைய அடி வேர்களாக இருக்கக்கூடியவர்கள் 22ஆம் தேதி கூட போகிற அந்த மகத்தான தொழிலாளர்களுடைய கடல் சங்கமகத்தில் காஞ்சி மாநகரமும் காஞ்சி மாவட்டமும் மாமல்லபுரத்தினுடைய கடற்கரையினுடைய ஆய்வோசையை மட்டுமே கேட்டிருக்கிறது. இதோ நாங்கள் புறப்பட்டு வருகிறோம். ஆட்சியாளர்களே, எங்களுடைய நியாயத்தை எங்களுடைய விருப்பத்தை நீங்கள் அடக்க முடியாது என்கிற கடல் ஓசையை போலவே மக்களின் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய கடல் ஓசையை காஞ்சி மாநகரம் பார்க்க போகிறது. கைகோர்த்து வாருங்கள், தனியாக வர வேண்டாம். கட்டிய மனைவியோடு வாருங்கள், நீங்கள் காதலிக்கிற காதலியாரோடு வாருங்கள், உங்களுடைய சகோதரிகளோடு வாருங்கள், உங்களுடைய மகன்களோடு வாருங்கள். மொத்தத்தில் நாம் ஒரு சமூகம் என்கிற முறை குடும்பம் குடும்பமாக வாருங்கள். நாங்கள் குடும்பம் குடும்பமாக சேர்ந்து நிற்கிறோம். இங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழிகளை கடந்து அடையாளங்களை கடந்து ஒற்றை அடையாளமாய் உழைப்பவன் என்கிற அடையாளமாய் பாரதிதாசன் சொன்னானே, சித்திரை சோலைகளே எமை இங்கு செதுக்கையில் பாரியிலே. எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனதோ என்று இந்த சமூகத்தை செதுக்கியவர்கள் தோழர்களாக ஒருமுகமாய் வாருங்கள் வாருங்கள். தமிழகத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவோம் என்று யார் யாரோ சொல்லுகிறார்கள். ஆனால் திருப்பு முனையை ஏற்படுத்த போகிற மகத்தான ஆற்றல் படையின் வர்க்கப்படை செப்டம்பர் 22 காஞ்சியில் சங்கமிப்போம், சரித்திரம் படைப்போம், வெல்வது நாமவே இருப்போம், வெல்வது நாமாக மட்டும்தான் இருப்போம், வீழ்வது முதலாளித்துவமாக இருக்கட்டும், வீழ்த்துவோம் முதலாளித்துவத்தை சுரண்டல் முறையை. வாருங்கள் வாருங்கள், காஞ்சி மாநகரம் சிவப்பு கம்பளமிட்டு செங்குடியோடு உங்களை அன்போடு அழைக்கிறது. சிஐடி மாநில மாநாட்டு.